பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு தொகுப்பு. பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் பெண்களின் பெயர்களில் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது என்று மத்திய பிரதேசத்தில் பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கி பேசுகையில் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தூத்துக்குடி சிலுவைப்பட்டின மீனவர் காலனி பகுதியைச் சேர்ந்த மீனவர் சங்கருக்கு பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவரது தாயார் வின்சென்ட் ராணி கூறுகையில், பிரதமர் நரேந்திரமோடியின் இந்த வீடு கட்டும் திட்டத்தால் நாங்கள் வீடு கட்டி நல்ல முறையில் உள்ளோம் என்று கூறியுள்ளார். பழைய வீடு தண்ணிக்குள்ள கிடந்து மண்டபத்திலாம் தங்கியிருந்தோம். அதனால என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடை கட்டினோம். 2 லட்சம் ரூபாய் மோடி திட்டத்தில் வேங்கணும். நல்லா இருக்கும். தூத்துக்குடி கோவில் பிள்ளை விளைப்பகுதியைச் சேர்ந்த கோமதி இந்த திட்டத்தினால் தாம் பயனடைந்துள்ளதாக கூறியுள்ளார். ஆஸ்பிர சீட்டு வீட்டில் தான் இருந்தோம். ஆஸ்பிர சீட்டு வீட்டில் இருந்து நாங்கள் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம்னாங்க. மோடி ஐயா திட்டத்தில் தான் வீடு போட்டு தந்திருக்காங்க. வீடு கொடுத்து அந்த இடத்த கொடுத்து நாங்கள் வீடை போட்டு தந்து அந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கோம். இப்போ நல்ல மாதிரியே இருக்காங்க. மழை வந்தாலும் படுக்க முடியாது, வீடெல்லாம் ஒழுவிச்சு. அதனால இந்த மோடி ஐயா திட்டத்தில் அந்த வீடு கட்ட ஆரம்பித்தோம். லோனுக்கு எழுதிப்பட்டால் லோன் வந்துச்சு. அப்புறம் தான் இந்த வீடு கட்ட ஆரம்பித்தோம். கொஞ்சம் கடன் வாங்கி போட்டு வீடையும் கட்டினோம். இன்றைக்கி நல்லா இருக்கும். மோடி ஐயாவுக்கு நன்றி.